இப்போ அந்த வலது காலில் வர வர ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி, இப்போ அடுத்தது இடது காலிலையும் ரொம்ப ஓவராக செப்டிக் ஆகி தொட வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ ப்ரைவேட்டில் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு என்ன சொல்யூஷன்னு தீர்வே தெரியல. இந்த பிரச்சனையாலே பையனுக்காக இந்த வீட்டெல்லாம் அளவுச்சாச்சு. இப்போ அடுத்த தொடையோடு எடுக்கணும்னு சொல்லும்போது தான் ரொம்ப பயமாக இருக்குது எங்களுக்கு. என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. என் பேர் ஹேமலதா. நான் ஆணைக்குப்பத்துலேருந்து பேசுகிறேன். வீட்டுக்கார் பேர் பிரபாகரன். என் பெரிய பையன் பேர் ஆதித்யன். சின்னவன் பேர் ஜெயதேவ். இப்போ வந்து சின்ன பையனுக்கு தான் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. அவனுக்கு வந்து பிறந்ததுலேருந்தே வேர்க்காது, வேர்வசரபு இல்லை. கோவம் வந்தால் அதிகமாக மோதிப்பான். ஜுரம் வந்தால் நுனிநாக்கை கடிச்சே எடுத்துட்டான். இப்போ வரைக்கும் இல்லை நுனிநாக்கு. பல்லும் அதேமாரி முளைச்சது திரும்பியும் முளைக்கல, கொட்டிட்டு முளைக்கவே இல்லை இப்போ வரைக்கும். அவனுக்கு வந்து ரெண்டு வயசுலேருந்தே குதிகால், அதாவது விரல் வெடிப்பு வந்தது. வெடிப்பு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவனுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். பிறந்ததுலேருந்தே வைத்தியம்தான். இப்போ கால் வந்து வெடிப்பு வந்ததுலேருந்து வெடிப்பு ஒவ்வொரு விரலாக வந்துடுச்சு. இடது காலில் ஒவ்வொரு விரலாக வந்துட்டு அடுத்தது வலது காலையும் வந்தது. இப்போ அந்த வலது காலில் வர வர ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி வலது காலையும் எடுத்துட்டாச்சு, முட்டிக்கு மேலே எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது இடது காலையும் ரொம்ப ஓவராக செப்டிக் ஆகி தொட வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது தொடையோடு எடுக்கணும்னு சொல்லும்போது தான் ரொம்ப பயமாக இருக்குது எங்களுக்கு. என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. இந்த பிள்ளைய எப்படியாவது அவனுக்கு உதவி செஞ்சு, யார் மூலியமாவது எந்த உதவியாவது வேணும், கவர்மெண்ட் மூலியமாக அது முதலமைச்சர் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். எப்படியாவது எங்களுக்கு வந்து இந்த உதவியை பண்ணுங்கள். ஆனால் மெடிக்கல் காலேஜில் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பண்ணுற டாக்டருங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து கேஸ் சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரைவேட்டில் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் வந்து ஆடியோ மூலியமாகவும் பேசுங்க, அதுமாரி எங்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாகவும் எழுதி கொடுங்க, எதானாலும் அந்த ரிஸ்க்கு சம்மதிக்கிறோங்கிற மாதிரி கிரிட்டிக்கலான நிலைமை இருக்குது. நாங்கள் சிஎம்கிட்ட வந்து கருணை மனு ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அவங்க ரெஃபர் பண்ணியும் அது வந்து ஜிஹெச்சில் பார்க்க முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்குது. எங்களுக்கு என்ன சொல்யூஷன்னு தீர்வே தெரியல. இந்த பிரச்சனையாலே பையனுக்காக இந்த வீட்டெல்லாம் அடவுச்சாச்சு. ரொம்ப சிரமமான சூழ்நிலை. நான் வந்து ஒரு டெம்பரவரி ஒர்க்கு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்குது. இதை வச்சு எங்களுக்கு இப்போ ஏதாவது கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம். அவருக்கு வந்து ஒரு வித்தியாசமான நோய், அதாவது ஹெரிடரி சென்சரி அண்ட் ஆட்டோனமஸ் நியூரோபதி என்ற வியாதி இருப்பதாக அவருக்கு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அடிக்கடி சிறு குழந்தையிலிருந்தே பாண்டிச்சேரியில் உள்ள ஜிக்மர் மருத்துவமனைகளையும் கோயம்புத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகளிலையும் காண்பித்து கொண்டு வருகிறார். இந்த வியாதியானது 1 கோடிக்கு ஒருத்தருக்கு தான் வரும். மிகவும் அபூர்வமான வியாதி. இதில் வந்து அந்த சென்சேஷனே இருக்காது, அந்த உணர்ச்சிகளே இருக்காது. அதனால் வந்து அடிக்கடி காயங்கள் ஏற்பட்டு அந்த காயத்தின் மூலமாக ஆறாத புண் வந்து அந்தந்த இப்போ கையில் வந்துருச்சுன்னா அந்த எலும்பில் வந்து போய் அப்புறம் அந்த கையை எடுக்கக்கூடிய நிலைமை வரும். காலில் வந்தால் காலை எடுக்கக்கூடிய நிலைமை வரும். இப்படி அவர் வந்து சிறு வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் வந்து எந்த ஒரு வெளிக்காயமும் வராதவாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் பாதுகாப்பாக அவரை வைக்க வேண்டும். மறுபடியும் அவர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம், வேறு ஏதாவது புண்ணு வந்தால் உள்நோயாக அனுமதிக்கப்பட வேண்டும் என்று. அவருக்கு 15 நாள் கழித்து வந்து வர சொன்னோம், பட் இன்னும் வரலை. பட் அடுத்த முறை அவர் வரும்பொழுது உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு வேண்டிய எல்லா டயக்னாஸ்டிக் அதாவது பரிசோதனைகளையும் செய்து மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அனுப்பலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. நிரந்தர சிகிச்சை என்பது இதுவரை இன்னும் உறுதியாக சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த காம்ப்ளிகேஷன்லேருந்து, அந்த காம்ப்ளிகேஷன் அதாவது அந்த பின்விளைவுகள் வருதில், அதுக்கு அப்பப்போ சிகிச்சை செய்து முன்னெச்சரிக்கையாக இருந்தோம் என்றால் நாம் வந்து அந்த பிரச்சனைகளுக்குரிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கலாம்.